ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் அந்த இல்மை கொடுத்தார்கள், ஆறுதலாக இருந்தார்கள் என்பதற்குரிய ஒரு செய்தியை நான் இந்த இடத்துல சொல்கிறேன். எந்த அளவுக்கு ஒரு மனிதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதிலே பிள்ளையோடு வருவார், ஒரு பிள்ளை அந்த பிள்ளையோட பள்ளிக்கு அடிக்கடி வருவார். ரசூலுல்லாஹோட மஜ்லிஸ்ல இருந்தால் அந்த குழந்தை எடுத்து அவர் மடியில் வச்சுக்கொள்வார், விளங்கிட்டா மடியில் வச்சுக்கொள்வார். ரசூல் ஸல்லல்லாஹு ஒரு முறை கேட்டாங்க, துஹிப்புஹு, அவரை விரும்புறீங்களான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ், நான் நிறைய விரும்புகிறேன்னு சொன்னார். அவர் நான் நிறைய விரும்புகிறேன். ஒரு நாள் அவரை பள்ளி காணலை, பள்ளிக்கு காணவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, என்ன இவரை பள்ளி காணலையேன்னு சொல்லி. அப்போ சொல்கிறாங்க, அவரது குழந்தை மரணித்து விட்டது, அவர் நேசமாக இருந்தார் பிள்ளை மரணித்து விட்டது, அதனால தான் அவர் என்ன செய்யலை, பள்ளிக்கு காணவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சட்டம் பேசக்கூடியவர்களாகவும் உணர்வுகளை இந்த உலகத்திலேயே புரிந்த தலைவர்களில் முதல் நிலையில் உள்ள ஒரு தலைவராகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார். அதுக்கு முன்னாலே எந்த தலைவரும் அப்படி இல்லை, இதுக்கு பின்னாலே உலகத்தில் எவரும் வரமாட்டார். எந்த தாய் தந்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்புக்கு ஈடாக வரமாட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள்லாம் எப்படி பேசுவோம், ஒழுங்காக ஒரு நேரத்தில் தொழாதவங்களும் இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வராட்டி உடனே என்ன பேசுவோம் தெரியுமா, என்றாலும் பள்ளிக்கு வரணுமா இல்லையா நம்ம வணங்கிட்டா, இப்படி பேசிடுறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கல, உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களோட வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போய் கேட்குறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தை மரணிச்சிட்டான். அவர்கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா, உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா, நாளை மறுமையில் நீங்கள் சுவர்க்கம் நுழைகிற நேரத்தில் அந்த சுவர்க்க வாயிலில் உங்கள் குழந்தை உங்களை வரவேற்க காத்திருப்பது உங்களுக்கு சந்தோஷம் இல்லையான்னு கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதருக்கு இதைவிட ஒரு சந்தோஷத்தை வேற யாரும் கொடுக்க முடியுமா, கொடுக்க முடியாது. இல்ம், உங்களோட பிள்ளை நீங்கள் கவலைப்படுறீங்க இழப்பில், எதுக்கு நீங்கள் கவலைப்படணும், தேவையில்லை. அந்த குழந்தை சொர்க்கவாதி என்பது கன்ஃபார்ம் ஆகுது. நீங்கள் அடைந்த பாவங்கள், நீங்கள் செய்த தவறுகள் எதுவும் அந்த குழந்தை செய்யாது. மரணிச்சுட்டு அப்படின்னா என்ன சுவர்க்கம் அந்த குழந்தைக்கு நிச்சயம். என்றோ ஒரு நாள் அந்த குழந்தை மரணிக்கணுமா இல்லையா, நான் இது விளக்கமாக சொல்கிறேன். என்றோ ஒரு நாள் அந்த குழந்தை மரணிக்க வேண்டும், என்றோ ஒரு நாள் நீங்கள் மரணத்துக்கு உயிரோடு இருந்தால் நீங்கள் கவலைப்பட வேண்டும். பாவம் இல்லாமல் மரணிப்பது சிறந்ததா, பாவத்தோடு மரணிப்பது சிறந்ததா என்பதை ரசூலுல்லாஹ் புரிகின்ற அமைப்பில் நீங்கள் சொர்க்கம் நுழைகின்ற நாளில் அந்த குழந்தை வாயிலில் காத்து கொண்டிருப்பதை நீங்கள் விரும்பவில்லையா என்று கேட்டார்கள். சுபஹானல்லாஹ், அந்த மனிதருக்கு அதைவிட ஒரு ஆறுதலை யாராலும் என்ன செய்ய முடியாது, வழங்க முடியாது. நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தை அப்படி புரிந்தவர் என்பதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எத்தனையோ பணக்கார நபித்தோழர்கள் இருக்க அங்கே போயிடுவாங்க. எங்க ரசூல் ஸல்லல்லாஹு வீட்டுக்கு தான் போவாங்க, பணக்கார நபித்தோழர் ஏறிப்பாங்க. ஆனால் எந்த வீட்டுக்கு போகிறது, ரசூலுல்லாஹோட வீட்டுக்கு தான் போவான். ஏனென்றால் சில அறிவின்மையினால் நம்ம என்ன நினைக்கிறோம், தடுமாறுகிறோம். உதாரணம், அங்கே சமுதாயத்தில் நிறைய வசதி படைத்தவர்கள் இருப்பார்கள். ஒரு நாளைக்கு ஏழைகள்கிட்ட இருந்து 1000 கோல் அவங்களுக்கு வரும், யாரப்பா நம்பர் கொடுத்துன்னு தடுமாறுவாங்க. ஆனால் அறிவுள்ள ஒரு வசதி படைத்த என்ன நினைப்பான் தெரியுமா, அல்லாஹு தாலா ஏழைகளுடைய வாசலை எனக்கு திறந்து விட்டானா, அல்ஹம்துலில்லா, என்ன அல்ஹம்துலில்லா, என்னால் முடிஞ்சால் கொடுப்போம், இல்லைடா நல்ல வார்த்தையை என்ன செய்வோம் சொல்வோம் என்ற இடத்துக்கு வருவார். ஆனால் அறிவில்லாட்டி என்ன செய்வான், என்னத்துக்கு இதெல்லாம் நம்மளுக்கு பெரிய டிஸ்டர்ப் ஆயிருக்கேன்னு நினைப்பேன். இல்மு தான் ஒருவனை என்ன செய்யும், அந்த இடத்துக்கு கொண்டு போவோம். அன்புள்ள சகோதரர்களே, ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹுடைய தந்தை, அதாவது ஜாபிர் இப்னு அப்துல்லா, அப்துல்லாஹ் ரதியல்லாஹு அன்ஹு மரணித்து விடுகிறார்கள். மரணிக்கிற நேரத்தில் ஒரு வசியத்தை செஞ்சுட்டு மரணித்தார், மகனே எனக்கு பின்னால் பெருமதியான ஒன்றாக நான் உன்னைத்தான் விட்டு செல்கிறேன், இந்த உஹத் யுத்தத்தில் நான் மரணித்தே தீருவேன், நான் அப்படி நினைக்கிறேன். நான் என்னது மரணிக்கக்கூடிய, அதாவது அவ்வளி மா யுக்தல் மின் அஸ்ஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களிலே முதலில் மரணிக்கக்கூடியவர்களை நான் என்ன செய்வேன், இருப்பேன் நான் நினைக்கிறேன். அதனால் ஃபஸ்தௌசி பி அஹவாதிக ஹைரா, உன் சகோதரிகளோடு நல்ல முறையில் நடந்து கொள். 9 சகோதரிகள் நான் யுத்தத்தில் கொல்லப்படுவேன், ஒரே ஒரு சகோதரன், அதனால் எனக்கு இன்ன அலைய துயூனன், நிறைய கடன் இருக்குது, எல்லாத்தையும் அடைச்சிது. சுபஹானல்லாஹ், கடன் சுமை 9 சகோதரிகள் அப்துல்லாஹ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கிறார்கள், கொல்லப்படுகிறார்கள். ஜாபிர் ரதியல்லாஹு யுத்த காலத்தில் இது வராங்க. சுபஹானல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்த காலத்தில் இது வராங்க. ஜாபிர் ரதியல்லாஹு யுத்தம் போயிட்டு வராங்க, தந்தை மரணிச்சிட்டார், கொல்லப்பட்டார். அதுக்கு பின்னால் இன்னொரு யுத்த காலத்தில் போயிட்டு வராங்க, நெருங்கி வராங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அனுமதி கேட்குறாங்க நேரத்தோட வீட்டுக்கு போகிறது. ரசூலுல்லாஹ் எப்படி கேட்குறாங்க பாருங்க, அந்த இடத்தை புரிஞ்சு அவருடைய சூழலை புரிஞ்சு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, ஜாபிர் தஸவ்வுஜ், திருமணம் முடிச்சிட்டிங்களான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் எப்படி கேட்குறாங்க, அவர் நேரத்தோடு போக அனுமதி கேட்குறாரு, திருமணம் முடிச்சிட்டிங்களான்னு கேட்டாங்க. அப்போ அவர் சொல்கிறார், ஜாபிர் ரதியல்லாஹு குடும்பத்தோடு மிக நெருக்கமானவங்க ரசூலுல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், முடிச்சிட்டேன்,
விதவை பெண்ணை திருமணம் முடிச்சீங்களா கன்னி பெண்ணை திருமணம் முடித்தீர்களா அப்படின்னு கேட்குறான். இல்லை வந்து என்ன, நான் ஒரு விதவை பெண்ணை தான் திருமணம் முடிச்சேன். துலாஹா, விளையாடி கொண்டு வாழ்வதற்கு ஒரு கன்னி பெண்ணை நீங்கள் திருமணம் முடிச்சிக்கலாமே ரசூலுல்லாஹ் அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு பின்னால் ஜாபிர்ல அவங்க சொல்கிறாங்க, இல்லை எல்லாவையும் தூதரே, நான் விதவை பிள்ளை திருமணம் முடித்ததுக்கான எனக்கு 9 சகோதரிகள், நான் வந்து 9 சகோதரிகளை கவனிக்கிறேன்னு சொன்ன ஒரு விதவை பிள்ளை தான் எனக்கு அதுக்கு தகுதியானது அப்படின்னு சொன்னாங்க. உடனே ரசூலுல்லாஹி பாரக்கல்லாஹு ஃபீக், பாரக்கல்லாஹு லக், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்வானாக. இங்கே தான் ரசூலா பாரக்கல்லாஹு லக்ன்னு சொன்னா என்ன, நீ செஞ்சது சரி, இங்கே செய்தது சிறந்தது, அதோட முடிச்சிடுறாங்க. ரசூலாங்க கன்னி பெண்ணை திருமணம் முடிக்க வலியுறுத்தினாங்கன்னு அதோட நிறுத்திடுறாங்க. ரசூலாங்க அடுத்து என்ன சொன்னாங்க, பாரக்கல்லாஹு லக், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்வானாக என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கொஞ்சம் தூரம் போறாங்க, அத்தபீஉ பைரக், உங்களோட ஒட்டகத்தை விற்கிறீங்களான்னு கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அவருக்கு அது அது ஒட்டகம் வந்து என்னது, ஓட விரும்பாத ஒரு ஒட்டகம், அது பெரிய சம்பவம், அது விற்கிறீங்களான்னு ரசூலாம் கேட்குறாங்க. அப்போ எனக்கு கொடுத்துட்டா எனக்கு ஒட்டகம் இல்லைன்னு சொன்னாங்க. இல்லை எனது ஒட்டகத்தை ரசூலாம் வித்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வித்துருங்க என்று சொல்லிட்டு அதுக்கு பின்னால் பணத்தை எடுக்கிறதுக்கு எங்கே வாங்க, மஸ்ஜித் நபவிக்கு வாங்கன்னாங்க. மஸ்ஜித் நபவிக்கு வாராரு, ஒட்டகத்தை கட்டிட்டு உள்ளுக்க போறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால்ன்ற சொல்றாங்க, அவருக்கு கூலிய கொடுங்க, கொஞ்சம் கூட கொடுங்கண்ணா, கூலிய கொடுங்க, கொஞ்சம் கூட கொடுங்கன்னு சொன்னாங்க. கூட கொடுத்தார்கள். கொடுத்துட்டு வெளியே வார நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், ஹுஸ் மாலக் வ பஈரக், பணத்தை எடுத்துக்கங்க ஒட்டகத்தை எடுத்துட்டு போங்கண்ணா, பணத்தை எடுத்துக்கங்க ஒட்டகத்தை எடுத்துக்கு போங்கண்ணாங்க. அப்போ ஜாபிர்ல அவங்க சொல்றாங்க, அவர் சொன்னதிலே எனக்கு மிக பாரமாக இருந்து இந்த ஒட்டகத்தை எடுத்துட்டு போங்கன்னு சொன்னதுதான் அப்படின்றாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் எப்படி கௌரவப்படுத்தினாங்க தெரியுமா, பணத்தை ஃப்ரீயாக கொடுக்கல, ஒட்டகத்தை வாங்குற மாதிரி வச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு அவரை கௌரவப்படுத்தின இடத்த பார்க்குறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபிர் ரதியல்லாஹுடைய அந்த அப்துல்லாவுடைய மரணத்துக்கு பின்னால் வீட்டுக்கு வராங்க, வீட்டுக்கு கதவை தட்டுகிறார்கள். ரசூலுல்லாஹ் கதவை திறக்கிறாங்க, கதவை திறந்துட்டு கேட்குறாங்க என்ன விஷயம்னு கேட்குறாங்க. அப்போ ஜாபிர்லாம் சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, எங்களோட தந்தை கடன் விட்டுட்டு போனது உங்களுக்கு தெரியும், அந்த கடன் மிகப்பெரிய கடன், அவர் ஒரு ஈத்தம் தோட்டத்தை விட்டுட்டு போய்கிறாரு, அதனால் வரக்கூடிய வருமானம் அந்த கடனை ஒரு நாள் என்ன செய்யாது அடைக்காது, கடன்காரெலாம் நிறைய இருக்கிறாங்க, என்னை வந்து எனது அவமானப்படுத்தி விடாமல் என்னைய ஏதாவது என்ன செய்ய செய்யுங்க என்னங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போங்க, ஃப பைதிரி தமர், எல்லா ஈத்தம் பழங்களையும் கூட்டம் கூட்டமாக வைப்பாங்களே, இது பிள்ளை இது நல்லதில்லை இது அவ்வளோ அவ்வளோ அப்படி பிரித்து வைங்க, நான் வாரேன்னாங்க ரசூலாம். அன்புள்ள சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க, கடன் ஒரு தோழருடைய கடன், அங்கே போகிறாங்க, போய் அங்கேருந்து அதெல்லாம் பார்த்து ரசூலாங்க ஒவ்வொரு மூளையாக போய் என்ன செய்யறா, துவா கேட்குறாங்க, துவா கேட்டு விட்டு கடன்காரெல்லாம் வர சொல்லுங்க நான் ரசூலுவான். எல்லோருக்கும் ஈத்தம் பழத்தை எடுத்தாங்க கொடுத்தார்கள், அவங்களுக்கு எத்தனை கிலோ தேவையோ அந்த கடனுக்கு பதிலாக அத்தனை ரசூலாம் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். கடன் முடிந்த பின்னால் நான் ஈத்தம் பழத்தை பார்த்தேன், அதை விட அதிகமாக இருந்தது, ஏற்கனவே இருந்ததே அதை விட அதிகமாக இருந்தது. பரக்கத் என்ன, பரக்கத் என்பதை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, என்ன நான் சொல்ல வருகிறேன் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர்களோடு கவலையை நிர்வகித்த எல்லா முறையும் நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால், இல்மை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள். இல்மண்டா என்ன, கூட்டி கிதாபு தஹாரா படிப்பிக்கிற அதை சொல்லலைனா, அது நமக்கு மார்க்க படிப்பிக்கிற வேண்டிய டைமில் படிக்கிறது. ஒரு கவலை நேரத்தில் ஒருத்தன் வருகிற நேரத்தில் அவனுக்குரிய அந்த சப்ஜெக்டுக்குரிய மார்க் அறிவு என்ன, அந்த கவலைக்குரிய மார்க் அறிவு என்ன என்ற முதல் செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள். அது போன்ற ஒரு ஆறுதல் வேற எதுவும் யாருக்கு என்ன செய்யவில் இருக்கவில்லை. ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜனாசா, அவருடைய தந்தையுடைய ஜனாசா தூக்கப்படுகிறது, வீட்டில் பெரும் சப்தம், அழுறாங்க எல்லாரும் சத்தமிட்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இறைவன் எல்லோரோடும் திரையோடு பேசினான், ஜாபிருடைய தந்தையோடு நேரடியாக பேசினான்னு சொன்னான். ஜாபிருடைய தந்தையோடு நேரடியாக பேசினான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதை விட அந்த சமுதாயத்துக்கு ஒரு ஆறுதல் நம்ம சொல்ல முடியுமா? எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்தில் ஆறுதல் என்பது சும்மா அதாவது அர்த்தமற்ற வார்த்தைகள் அல்ல, பொய்யான பேச்சுக்கள் அல்ல, எந்த வார்த்தைகள் தான் உண்மையான ஆறுதல், அறிவோடு உள்ள வார்த்தைகள், அதுக்கு பின்னால் அது எங்கே போய் முடிகிறது என்பதை சொல்லக்கூடிய அமைப்பில் உள்ள வார்த்தைகள் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும்.